வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ். ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. இந்த வாரம் தேவாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் பதிகம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திருக்குறுந்தொகையில் இருந்து. வாது செய்து மயங்கும் என்று தொடங்கும் முதல் பாடலில், நான் வணங்கும் தெய்வமே உயர்ந்தது என்று வாதம் செய்யும் மனிதர்களே, அறிவினால் ஏழைகளாக இருப்பவர்களே, எல்லா தெய்வங்களுக்கும் மேலாக இருப்பவன் சிவபெருமான். அவன் இல்லாவிட்டால் மற்ற தெய்வங்கள் தோன்றியிருக்க மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்கிறார். கூவல் ஆமை குறைக்கடல் என்று தொடங்கும் பாடலில், கிணற்றில் இருக்கும் ஆமை கடல் ஆமையை கண்டபோது, கடல் கிணறு போல இருக்குமா என்று கேட்கிறது. கடல் ஆமை கடலின் எல்லையற்ற பரப்பினையும் ஆழத்தினையும் விவரித்த போதும் கிணற்று தவளையால் அதை புரிந்து கொள்ள இயலவில்லை. தங்களது வினைப்பயனால் சிவபெருமானின் அருளில்லாத காரணத்தால் அவரை வழிபடாது மற்ற சிறு தெய்வங்களை வணங்கும் மனிதர்கள் சிவபெருமானின் தன்மையை புரிந்து கொள்ள முடியாமல் தாங்கள் வணங்கும் தேவனைப் போன்று சிவபெருமானும் இருப்பார் என்று நினைக்கிறார்கள். சிவபெருமானின் அளவில்லாத ஆற்றலையும் எல்லையற்ற கருணையையும் அவர்களால் அறிய முடியாது. சிவபெருமானை போன்ற தெய்வத்தை காண முடியாது என்றும் சொல்கிறார் அப்பர் பெருமான். நாமும் இந்த பதிக பாடலை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சத்குருநாதன் ஓதுவார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள். வாது செய்து மயங்கும் மனத்தராய் ஏது சொல்லுவீர் ஆகிலும் ஏழைகள் யாதோர் தேவர் எனப்படுவார்கெலாம் மாதேவன் அலால் தேவர் மற்று இல்லையே. கூவல் ஆமை குறைகடல் ஆமையை கூவலோடு ஒக்குமோ கடல் என்றல் போல் பாவகாரிகள் பார்ப்பரிது என்பரால் தேவதேவன் சிவன் பெரும் தன்மையே.